சன் டிவிலேயே ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டான சீரியல் தான் ரோஜா இந்த சீரியல் ஆக்ட்ரெஸான பிரியங்கா நல்காரி இந்த சீரியல் மூலமாக வேறு லெவலில் வைரலாக இருந்தாங்க இந்த சீரியல் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா அவங்களோட ரொம்ப நாள் காதலரான ராகுல் வர்மாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அவர் மலேசியாவில் பிஸ்னஸ் மேனாக இருந்திருக்காரு அவங்களோட மேரேஜ் ரொம்ப சிம்பிளாக மலேசியாவில் இருக்க முருகன் கோவிலில் நடந்தது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு யாரையுமே இன்வைட் பண்ணாமல் இவங்களே போயிட்டு மேரேஜ் பண்ணியிருக்காங்க இவங்களோட மேரேஜ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் சீதாராமன் சீரியலில் இவங்க நடிக்க ஆரம்பித்தாங்க நடிக்க ஆரம்பித்த கொஞ்ச நாள்லையே ஏதோ காரணத்தினால அந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்க அதுக்கு காரணம் அவங்க ஹஸ்பண்ட் தான் அப்படின்னும் அவர் அவங்கள நடிக்க விடமாட்டிக்கிறாங்க அப்படின்னு நிறைய காரணங்கள் பேசப்பட்டுச்சு ஆனால் அதெல்லாம் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஜீ தமிழ தமயந்தி அப்படின்ற ஒரு சீரியலில் ஹீரோயினியாக இப்போ லீட் பண்ணி இருக்காங்க இந்த நிலையில் ரீசெண்டேஸாகவே அவங்க ஹஸ்பண்ட் கூட எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ் அண்ட் அவங்களோட மேரேஜ் பிக்சர்ஸ் அப்படின்னு அது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் கியூஆன் டே கொஸ்டின் ஆன்சர் வச்சப்போ ஃபேன் ஒருத்தர் நீங்கள் சிங்கிளா அப்படின்னு கேட்டப்ப ஆமாம் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க இவங்களோட இந்த ஆன்சர் எல்லாத்துக்குமே ஷாக்கிங்காக இருந்திருக்கு அப்போது இவ்வளோ நாளாக இவங்களுக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னு வந்த எல்லாமே உண்மையான விஷயம்தான் இதை இந்த கொஸ்டின் மூலயமா அவங்களே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க ஏன் டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன காரணம் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி இன்னும் ஓப்பனப்பாக சொல்லாமல் தான் இருக்காங்க சீக்கிரமாகவே இதுக்கும் பதில் சொல்லுவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க